Your Highnesses, Excellencies, Namaskar. G20 மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உரை, உலக தலைவர்களை அவர் வரவேற்ற விதம் உள்ளிட்டவைகளை தாண்டி நரேந்திர மோடி இருக்கைக்கு முன்பிருந்த பெயர் பலகை சமூக ஊடகங்களில் பேசு பொருளாகி இருக்கிறது. உலக தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் முன்பு எப்போதும் நிகழாத ஒன்று டெல்லியில் நடைபெற்ற G20 மாநாட்டில் நடந்திருக்கிறது. இன்றைய தினம் என்னென்ன நிகழ்வுகள் அரங்கேறின இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். டெல்லியில் G20 மாநாடு இன்று காலை தொடங்கியது. பிரகதி மைதானத்தில் உள்ள பாரத் மண்டபத்தில் உலக தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். G20 அமைப்பில் நிரந்தர உறுப்பினராக சேர்க்கப்பட்டுள்ள ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் சார்பில் அதன் தலைவர் அசாலி அசமணியை பிரதமர் நரேந்திர மோடி கட்டி அணைத்து வரவேற்றதோடு அவருக்கு வாழ்த்து கூறி இருக்கையில் அமர வைத்தார். ஏற்கனவே G20 மாநாட்டை ஒட்டி குடியரசுத் தலைவரின் விருந்து அழைப்பிதழில் பாரத் என குறிப்பிடப்பட்டிருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. தற்போது உலக நாடுகள் ஒன்று கூடிய G20 மாநாட்டிலும் பிரதமருக்கு முன்பு வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகையில் நாட்டின் பெயர் பாரத் என்றே இடம்பெற்றிருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி தனது உரையை தொடங்குவதற்கு முன்பாக மொரோக்கோ நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோருக்கு இரங்கல் தெரிவித்தார். G20 அமைப்பின் தலைமை தாங்குவதன் அடிப்படையில் உலகம் நம்பிக்கையின்மையை கைவிட்டு பரஸ்பரம் நம்பிக்கை மற்றும் புரிதலுடன் ஒருங்கிணைய இந்தியா அழைப்பு விடுக்கிறது. அனைவரும் ஒருங்கிணைவதற்கான தருணம் இது. அனைவரின் ஆதரவு, அனைவரின் வளர்ச்சி, அனைவரின் நம்பிக்கை, அனைவரின் முயற்சி என்ற தாரக மந்திரமே நம்மை வழிநடத்தக்கூடியது என பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். G20 கே பிரசிடென்ட் கே தோர் பர் பாரத் ஆப் சபி கா ஹார்திக் ஸ்வாகத் கர்த்தா ஹை. வடக்கு தெற்கு பிளவு, கிழக்கு மேற்கு தொலைவு, உணவு எரிபொருள் மேலாண்மை, பயங்கரவாதம், இணைய பாதுகாப்பு, சுகாதாரம், ஆற்றல் மற்றும் நீர் பாதுகாப்பு ஆகியவற்றில் எதிர்கால சந்ததியினருக்கு சரியான தீர்வை நாம் காண வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். யுக்ரைன் ரஷ்யா போர் விவகாரத்தில் உலக நாடுகள் பிளவுபட்டு நிற்கும் சமயத்தில் G20 மாநாட்டில் ஒருமித்த கருத்தை எட்டுவது இந்தியாவிற்கு பெரும் சவாலாகவே இருக்கும் என கருதப்பட்டது. இவ்வாறான சூழலில் G20 தீர்மானத்தின் மீது ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். மேரா பிரஸ்தாவ் ஹை கி இஸ் லீடர்ஸ் டிக்ளரேஷன் கோ பி அடாப்ட் கியா ஜாய். G20 மாநாடு நடைபெறும் டெல்லியில் ஆங்காங்கே சில இடங்களில் துணிகள் கட்டப்பட்டு மறைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்டுள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, இந்திய அரசு ஏழை மக்களையும் விலங்குகளையும் மறைக்கிறது, இந்தியாவின் உண்மை நிலையை விருந்தாளிகளிடம் இருந்து மறைக்க வேண்டிய அவசியமில்லை என குறிப்பிட்டுள்ளார்.